தமிழகத்தில் நேற்று 12 இடங்களில் வெப்பநிலை 100 டிகிரியை தாண்டியுள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானது. வடமேற்கு திசையிலிருந்து தமிழகத்தை நோக்கி தரைக்காற்று வீசுவதால் தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. உள் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் தினமும் வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. 12 இடங்களில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவை தாண்டியுள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 109 டிகிரி பதிவானது. திருச்சி, கரூர், பரமத்தியில் தலா 107 டிகிரி, சேலம், மதுரை விமான நிலையத்தில் தலா 106 டிகிரி, மதுரையில் 104 டிகிரி, சென்னை மீனம்பாக்கம், தருமபுரியில் தலா 103 டிகிரி, கடலூரில் 101 டிகிரி, சென்னை நுங்கம்பாக்கம், கோவை விமான நிலையம், நாகப்பட்டினத்தில் தலா 100 டிகிரி வெப்பநிலை பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் மற்றும் விராலிமலை பகுதிகளில் திடீரென ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் பல இடங்களில் நேற்று மழை பெய்ததால் குளுமையான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை பகுதிகளில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உணவகம் ஒன்றில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யும் பணி நடைபெறுவதாக தேர்தல் அதிகாரிக்கு தகவல் வந்துள்ளது. இதையடுத்து டிஎஸ்பி தலைமையில் 30 போலீசார் உணவகத்தில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது காட்பாடி தொகுதி அதிமுக வேட்பாளர் ராமுவின் படத்துடன் கூடிய துண்டு பிரசுரங்கள், பூத் ஸ்லிப்புகளுடன் கவர்களில் பணத்தை பிரித்து வைத்துக் கொண்டிருந்த அதிமுகவைச் சேர்ந்த 8 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 18 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜும் அதிமுக வேட்பாளர் எஸ் பி சண்முகநாதனும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் அலுவலகத்தில் சட்டவிரோதமாக பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்த தகவலை அடுத்து அங்கு வந்த வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் 5,17,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி மதுரைக்கு நேற்று வந்தார். மதுரையில் வேட்டி சட்டை அணிந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தனியார் விடுதியில் தங்குவதற்காக சென்ற பிரதமர் மோடிக்கு வழியெங்கும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று காலை மதுரையில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மோடி கூட்டணி கட்சிகளை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். அதையடுத்து பிற்பகலில் கன்னியாகுமரியில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்கிறார். வறட்சி சோதனையான காலத்திலும் சிறப்பான ஆட்சியை அளித்தது அதிமுக தான் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். குமாரபாளையம் தொகுதி அதிமுக வேட்பாளரான அமைச்சர் தங்கமணியை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அதிமுக ஆட்சியில் விவசாயிகள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருவதாக கூறினார். எளியவர்களும் அதிமுகவில் பதவிக்கு வர முடியும், ஆனால் திமுகவில் வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தான் மேயராக இருந்தபோது சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றியதாகவும் 9 மேம்பாலங்கள் கட்டப்பட்டதாகவும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது அதிமுக ஆட்சியில் எவ்வித சாதனைகளையும் செய்யாததால் முதலமைச்சரும் பிரதமரும் திமுக மீது அவதூறு பரப்பி பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் அதிமுக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அறிவித்துள்ளதாகவும் அவர் பேசினார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்குட்பட்ட செட்டிக்கரை, உங்காரணஹள்ளி, வெள்ளோலை உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். இதேபோல தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கார்த்திக் தொண்டைமான் அந்த பகுதி பொழுதுபோக்கு பூங்காவில் மக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கு விற்கப்பட்ட சுண்டலை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டும் கட்சி நிர்வாகிகளுக்கும் வாங்கி கொடுத்துவிட்டும் வாக்கு சேகரித்தார்.
புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மருத்துவர் முத்துராஜா அந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் வான வேடிக்கையுடன் உற்சாகமாக ஆரத்தி எடுத்து வரவேற்பளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கடை வீதியில் திருமயம் தொகுதி திமுக வேட்பாளர் ரகுபதியை ஆதரித்து பேசிய முன்னாள் அமைச்சர் வெங்கடபதி வாக்கு சேகரித்தார். புயல்களால் மக்கள் வேதனை வெள்ளத்தில் மூழ்கியிருந்த போதெல்லாம் வராத பிரதமர் தற்போது ஓட்டு கேட்க மட்டும் புதுச்சேரிக்கும் தமிழகத்திற்கும் பிரதமர் வந்த வண்ணம் உள்ளதாக விமர்சித்து அவர் வாக்கு சேகரித்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் தடா பெரியசாமியை ஆதரித்து நடிகை நமிதா பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசுகையில் ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்கள் வழங்கப்படும், குடும்ப தலைவிக்கு 1500 ரூபாய் பணம் கொடுக்கப்படும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்ற அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டு வாக்கு சேகரித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அதிமுக வேட்பாளர் வைகை செல்வனை ஆதரித்து இயக்குநரும் நடிகருமான ரவி மரியா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் வைகை செல்வன் பேசுகையில் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அருப்புக்கோட்டையில் பல்வேறு ஆக்கப்பணிகளை செய்துள்ளதாகவும், ஆனால் 40 வருடங்களாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் KKSS ஆர் ராமச்சந்திரன் எதுவும் செய்தது இல்லை எனவும் விமர்சித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயபாரதி அங்குள்ள உணவகத்தில் தோசை சுட்டும், தேநீர் கடையில் டீ போட்டும், மளிகை கடையில் வியாபாரம் செய்தும் நூதனமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராமச்சந்திரனை ஆதரித்து ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி பிரச்சாரம் செய்துவிட்டு கோட்டைப்பட்டினம் சென்றார். அப்போது அங்கு அதிமுகவுக்காக பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு இருந்தவர்கள் நவாஸ்கனி மற்றும் அவருடன் வந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதையடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தனது ஆதரவாளர்களுடன் நவாஸ்கனி சாலை மறியலில் ஈடுபட்டார். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடும் பனையூர் மூபாபு புத்தமங்கலம் குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது மண்பாண்ட தொழிலாளருடன் இணைந்து தானும் பானை செய்து வாக்கு சேகரித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் செந்தில் ஆறுமுகத்தின் கார் மீது தனியார் பேருந்து ஒன்று மோதி விபத்திற்குள்ளானது. இதில் காரின் பின்பக்கம் மட்டும் சேதமடைந்தது. இதுகுறித்து குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவினர் விசாரித்து வரும் நிலையில் வழக்கு பதிவு செய்யக்கோரி மக்கள் நீதி மய்ய கட்சியினர் காவல் நிலையம் முன்பு குவிந்து வலியுறுத்தினர். போலீசாரும் வழக்கு பதிவு செய்வதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் ஹிந்து நாடார் இளைஞர் எழுச்சி பேரவையின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த பொதுச் செயலாளர் அருண் நாடார் இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் திமுகவை கண்டிப்பதாகவும், நாடார் சமூகத்திற்கு ISRO தலைவர் பதவி, ஆளுநர் பதவி என வழங்கி ஆதரவாக இருந்து வரும் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே 100 பழமை வாய்ந்த வேலிமலை குமாரகோவில் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமானின் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் வள்ளி தேவியுடன் முதியவர் வேடத்தில் முருகப்பெருமான் கோவிலை நோக்கி செல்லும்போது வள்ளி தேவியின் உறவினர்களான குரவர்கள் பல்வேறு வேடமணிந்து முருகனை தடுப்பதும், அவர்களுடன் முருகப்பெருமான் சண்டையிட்டு வெற்றி பெற்று இறுதியில் தனது உண்மை வடிவத்தை வெளிக்காட்டும் கதையை சித்தரிக்கும் விதமாக குரவர் படுகளம் நடைபெற்றது. இதில் கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். மதுரவாயல் தொகுதி நொளம்பூர் பகுதியில் தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது தனியார் நிறுவன ஊழியரான தீனதயாளன் பைக்கில் சோதனை செய்ததில் 992,000 ரூபாய் பணம் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அந்த பணத்திற்கு உரிய ஆவணம் இல்லாத நிலையில் அதனை திருவள்ளூர் கருவூலத்தில் ஒப்படைத்தனர்.
சத்தியமங்கலம் வனச்சரகத்தில் அடர்ந்த காட்டுப் பகுதியான அத்தியூர் கம்பத்ராயன் கிரியில் நேற்று மாலை தீப்பிடித்து எரிந்தது. இத்தீ பிற இடங்களுக்கும் வேகமாக பரவியதால் ஏராளமான மரங்கள் தீயில் கருகின. மேலும் தீ பரவாமல் தடுக்க வேட்டை தடுப்பு காவலர்கள் 50 பேர் காட்டுப் பகுதியில் முகாமிட்டுள்ளனர். ஆடு மாடு மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்லும் கிராம மக்கள் தீப்பற்ற வைப்பதால் இதுபோன்ற விபத்துகள் நிகழ்வதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். சென்னை அடுத்த தாம்பரம் சேலியூர் பல்லாவரம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகனங்களை திருடிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் புழல் சிறையில் அடைத்தனா்.